வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். சனி மகா பிரதோஷம். பிரதோஷம் பொதுவாகவே சிறப்பு வாய்ந்தது, அதுவும் சனிக்கிழமை வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சனி மகா பிரதோஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வருகிறது. இந்த சனி மகா பிரதோஷத்தில் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற 4:30 to 6 கோயிலுக்கு போகிறவங்க போகலாம். போய் அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கலாம். அப்படி போக முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க வீட்டிலேயே இந்த ஒரு விளக்கை தவறாமல் ஏற்றி சிவபெருமானிடம் பிரார்த்தனை வச்சோன்னா கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் இருக்கவே இருக்காது. குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைப்பார் எம்பெருமான் அப்படிங்கிறது உறுதி. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கான ஒரு உன்னதமான நாள். பிரதோஷம் அப்படின்னாலே சிவ வழிபாடு செய்வது, விரதம் இருப்பது. முழு நாளும் விரதம் இருந்து பிரதோஷ நேரம் பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உணவு உண்ணுவது, இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரும். அதிலும் குறிப்பாக சனி மகா பிரதோஷத்தில் விரதம் இருந்தோன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம். கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்வில் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் ஐதீகம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தில் விரதம் இருந்து கோயிலுக்கு போய் அங்கே நடக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தை அந்த 4:30 to 6 நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்க இருக்க நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். சில பேர் வேலை நிமித்தம் காரணமாகவோ வெளியூரில் இருக்கிறவங்க சில பேர் அந்த கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி போக முடியாதவங்க கவலைப்படாமல் வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து நம்ம பூஜை செய்யலாம். அப்படி பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற 4:30 to 6 சிவபெருமானை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். அந்த நெய் தீபத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஒரு 4 diamond கல்கண்டையும் போட்டு அந்த நெய் தீபத்தை ஏற்றி சிவபெருமானுக்கு ஆராதனை செய்யலாம். அந்த நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஓயாமல் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வைக்கலாம். அப்படி எதுவுமே பண்ண தெரியலை முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் 1 tumbler பால், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு வைத்து நைவேத்தியம் செய்தாலே போதும், சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நெய் தீபத்தோடு ஏற்றி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கஷ்டமில்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.